அவர் என் மேலே கோவப்பட்டார், கேட்டார் என்னங்க நீங்கள் ரொம்ப கோவமாக சொல்லி கொடுக்குறீங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரே ஒரு மிஸ்டேக் தான், வண்டி நல்லா ஓட்டுறீங்க, கிளச்சு ஃபஸ்ட்டு கீழே எடுக்குது, வண்டி ஆஃப் பண்ணுறாரு ஆஃப் பண்ணுறாரு ஆஃப் பண்ணுறாரு எடுக்கிறாரு ஆஃப் பண்ணுறாரு, கடைசி வரைக்கும் அவர் நான் வண்டி மாறிக்கிறேன்டாரு. நான் வண்டி மாற்றி விட்டேன், 35 ஏஜ் இருக்கும், அவருக்கு இதே மாதிரி தான் நல்லா வண்டி ஓட்டுறாரு, ஆனால் ஃபஸ்ட்டு கீரில் கிளிச்சு ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பொண்ணுங்க வந்தாங்க, அவங்க அவங்களுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுத்தேன், ரெண்டு தப்பு பண்ணாங்க, வண்டியை நல்லா கொண்டு போய் உடைச்சிட்டாங்க, அது நடக்க தான் செய்யும். ஆனால் இருந்தாலும் நான் வந்து ப்ரெஷர் கொடுத்தேன், நீங்கள் பண்ணுங்கள், இந்த வண்டி பிரேக் வந்து உள்ளே வரணா உள்ளே வரணா, நீங்கள் இன்னொரு பிரேக் போடுங்க, இவனுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு எடுத்துருங்க. அவங்க மூணாக இருக்க பற்றிக்கோ, நீங்கள் பிரேக் எடுக்கிறீங்க, மூணு எடுக்கிறீங்க, அதே காலில் ரெண்டு எடுக்கிறீங்க. தேர்டு போடும்போது ரெண்டு வாட்டி ஃபஸ்ட்டு போட்டிங்க, ஞாபகம் இல்லையா? அப்போ கை அந்த பக்கம் போகக்கூடாது. நான் என்ன சொன்னேன், நடுவில் உட்காந்து பேனாக வச்சு ட்ரை பண்ணுங்கன்னு, வீட்டில் போய் ட்ரை பண்ணிங்களா, இப்போ நல்லா போடுறீங்க, அந்த ஆட்டோக்கு நல்லா ஆர்டர் கொடுங்க. இந்த பக்கம் பாருங்க ஆடியே, அவன் உள்ளே வந்துட்டான்னா இந்த பக்கம் நம்ம போகணும், அதுக்காக வேண்டி நம்ம ரெடி பண்ணுறோம், வேறு வண்டியில். அப்போ இந்த பயம் எப்போ தெரிஞ்சுது உங்களுக்கு? அந்த வால்டெக்ஸ் ரோட்டில் வரும்போது ரெண்டு மிஸ்டேக் பண்ணிங்க, நான் உங்களை சத்தம் போட்டேன். எங்க இன்னும் புரிஞ்சிக்க மாட்டேங்க, சத்தம் போட்டேன் இல்லையா? நான் எல்லாத்தையும் சத்தம் போடுவேன், லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும். இப்போ வேலை முடிஞ்சுது, வண்டி நவுண்டுச்சுன்னா நீங்கள் நவுட்டுங்க, வண்டியை நவுள இல்லைன்னா அப்படி நீங்களும் நில்லுங்க, முடிஞ்சுது. இப்போ நவுளுது, நீங்கள் நவுள போகிறீங்க. தூக்கி கரெக்டாக லைட்டில் பார்த்துங்க, வண்டி வந்தால் கொஞ்சம் அப்படியே தூக்கின காலை அமைக்கிறேங்க, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இண்டிகேட்டர் மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, போகலாமா? ரிலாக்ஸாக போயிட்டே இருங்க, ஒரு கையில் ஓட்டினாலும் ஓட்டுங்க, ரெண்டு கையில் ஓட்டினாலும் ஓட்டும், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி ஓட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பீடு வந்துச்சு, செகண்ட் கியர், அவ்வளோதான், ஓட்டமா? காலை மெதுவாக தூக்கிடுங்க, அவ்வளோதான், வேகமாக தூக்கினா தான் ஜெர்க் ஆகும், மெதுவாக தூக்கினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டிராஃபிக் இருந்தால் இன்னும் மெதுவாக காலை வச்சுட்டு தூக்கலாமா வேணாமான்னு யோசிங்க, அவ்வளோதான். கேப் இருந்தால் தேடு போட்டுருங்க, தேடு போட்டுருங்க, அவ்வளோதான், போட்டு போயிட்டே இருங்க. இப்போ போயிட்டே இருக்கீங்க, சிக்னலில் 20 இருக்குது, 18 இருக்குது, போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம அங்கே கண்டிப்பாக ரெண்டாக கீரை எடுத்து தான் போகணும். அப்போ கொஞ்சோண்டு பிரேக்கில் மாற்றிட்டு ரெண்டாக கீரை எடுத்துகிட்டு கையை மாற்றிக்கோங்க, பிரேக் கொஞ்சம் வச்சுக்கோங்க, இங்கே போகும்போது மெதுவாடுங்க பிரேக்கிங் கிளச்சு, அப்போ உங்களுக்கு பயம் கிடையாது, போயிட்டே இருக்கலாம். பஸ் பைக் வருதா, இந்த பக்கம் வந்துடுங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த பக்கம் வந்துடுங்க, பின்னாடி எதுவும் வண்டி இல்லை, பார்த்துட்டு போயிட்டே இருங்க, ரைட்டில் மாற்றி போயிட்டேன். மூணு எடுத்துங்க, பிரச்சனை கிடையாது, ஸ்பீடு வந்துச்சு, மூணு எடுத்துருங்க, அவ்வளோதான், முடிஞ்சது, போயிட்டே இருங்க. இதில் என்ன ஒன்றுமே கிடையாது, ரைட் லெஃப்ட் பார்த்துக்கோங்க, யார் வந்தால் நீங்கள் கொஞ்சம் பிரேக்கில் வைக்க போகிறீங்க, அந்த பிரேக்கில் வைக்கல கேப்பில் வந்து கிளச்சை பிடிச்சி செகண்ட் எடுக்க போகிறீங்க. இப்போ இந்த இடத்துல பிரேக்கில் கொஞ்சம் வைங்க, ஹார்ன் அடிங்க, அப்படியே கிளச்சை பிடிச்சி செகண்ட் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரேக்கை நார்மலாக லூஸ் பண்ணுங்கள், கிளச்சை நார்மலாக லூஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், அங்கேயும் பாருங்கள், போய்கிட்டே இருங்க, அவ்வளோ பெரிய வேலை கிடையாது. இப்போ அதே மாதிரி மூணாக எடுக்கிறீங்க, கால் எடுக்கிறீங்க, போகிறீங்க, லெஃப்ட் ரைட்டு பார்க்குறீங்க, தேவைப்பட்ட இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போடுங்க, அப்படியே ஸ்பீடை குறைச்சிட்டு கொஞ்சம் அப்படியே மாறிக்கோங்க, மாறிட்டோம் அப்படின்னா ஸ்டடி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அங்கே நமக்கு பயம் வரப்போகுது, இருந்தாலும் நம்மளே என்ன பண்ணலாம், கொஞ்சம் பிரேக்கில் காலை மாற்றுறீங்க, அப்படியே கிளச்சியும் மாற்றிட்டு என்ன பண்ணுங்க, நியூட்ரல் பண்ணி ஓரமாக போடுறீங்க. போட்டு முடித்தோடனே நீங்கள் காலை எடுக்கிறது முறை இருக்குல்ல, பார்த்து நம்ம உள்ளே போகிறோம்ல, அப்போ அந்த காலை எடுக்கணும், கையும் ரெண்டு கையும் பார்த்து அப்படியே அசைச்சு அசைச்சு கொண்டு போகணும் உள்ளே வண்டியை, அப்படியே கொண்டு போகிறீங்க, அப்படியே எடுக்கிறீங்க, லெஃப்டில் பார்த்து ஓரமாக ஒதுங்குறீங்க, முடிஞ்சு போச்சு, அப்படியே போயிட்டே இருக்கீங்க. இது பீச் ரோடு. இப்போ நீங்கள் அடுத்த கீரை போட போகிறீங்க, இதே லைனில் அடுத்த கீரை ஒரு கையில் பிடிச்சி போட போகிறீங்க, முடிஞ்சது, போட்டிங்க, போயிட்டே இருக்கீங்க. இப்போ இந்த பயம் எப்படி தெளிஞ்சுது உங்களுக்கு? அன்றைக்கி நான் ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் வந்து சவுகார்பேட்லேருந்து உங்களை ஓட்ட வச்சேன், ஒரு கிலோமீட்டர் கொடுத்தேன், 2 கிலோமீட்டர். அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் பயம் இருந்துச்சா இல்லையா முதல்ல? அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ஒரு 2-3 தப்பு பண்ணீங்க, நான் கோவப்பட்டேன், இந்த இடத்துல பார்த்துக்கங்க, ஆர்னர் கொடுங்க, தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு பிரேக் டச் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் காலை மாற்றிக்கங்க, அவ்வளோதான். இப்போ வேகமாக போகலாம், இதே ரோட்டில் கூட போகலாம், அந்த ரோடு மாறணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் வேகமாக போயிட்டு போடுங்க. ஆ, இப்போ போடுங்க. அப்போ இந்த பயம் எப்போ தெரிஞ்சுது உங்களுக்கு? அந்த வால்டெக்ஸ் ரோட்டில் வரும்போது ரெண்டு மிஸ்டேக் பண்ணீங்க, நான் உங்களை சத்தம் போட்டேன். ஏங்க இன்னும் புரிஞ்சிக்க மாட்டேங்க, சத்தம் போட்டேன் இல்லையா? நான் எல்லாத்தையும் சத்தம் போடுவேன், லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும். இப்போ மூணாக இருக்கும் இதுபோ, நீங்கள் பிரேக் அடிக்கிறீங்க, மூணு எடுக்கிறீங்க, அதே காலில் ரெண்டு எடுக்கிறீங்க. அப்போ ரெண்டுக்குள்ளே வேலை முடிஞ்சுது, வண்டி நவுண்டுச்சுன்னா நீங்கள் நவுட்டுங்க, வண்டியை நவுல இல்லைன்னா அப்படி நீங்களும் நில்லுங்க, முடிஞ்சுது. இப்போ நவுளுது, நீங்கள் நவுள போகிறீங்க.
நான் வந்து ப்ரெஷர் கொடுக்குறதே வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வேண்டி தான் ப்ரெஷர் கொடுக்குறேன். வீடியோவில் வேண்டாம், நான் வந்து ஜமாஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக இருப்பேன். ஆனால் நார்மலாக நான் அப்படி இருக்க மாட்டேன். உங்களை பார்த்துட்டு போய் நீங்கள் கோவப்படணும் மாட்டேன். ஆ, அந்த கோவம் இருக்கு, நீங்கள் கொஞ்சம் நல்லா கற்றுக்கணும் அப்படி. இப்போ அடுத்தக்கு இருக்கு தேர்டு, ஸ்டீரிங் மட்டும் பார்த்துக்கறது. அன்றைக்கி தேர்டு போடும்போது ரெண்டு வாட்டி ஃபஸ்ட்டு போட்டிங்க, ஞாபகம் இல்லையா? ஆ, அப்போ கை அந்த பக்கம் போகக்கூடாது. நான் என்ன சொன்னேன், நடுவில் உட்காந்து பேனா வச்சு ட்ரை பண்ணுங்கன்னு. வீட்டில் போய் ட்ரை பண்ணிங்களா? இப்போ நல்லா போடுறீங்க, அவ்வளோதான். இப்போ நினச்சிங்களா, நான் இந்த ரோட்டில் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்கன்னு நினச்சி பார்த்துக்க மாட்டேங்க. கொஞ்சம் அந்த வண்டியை பார்த்துட்டு கொஞ்சம் வாரம் வந்து போதும். ஆனால் தேவைப்பட்டால் பிரேக்கில் வாங்க, அந்த பஸ்ஸு ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. பிரேக்கில் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் இந்த பக்கம் ஒதுங்கிடுங்க, இந்த பக்கம் ஒதுங்கிட்டீங்கன்னா பஸ்ஸை நம்ம விட்டுடலாம். புரியுதுங்களா? அவ்வளோதான், முடிஞ்சதா? இவ்வளோ பெரிய பஸ்ஸே நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஜுஜிபி வேலை தான், அப்படிதான் நினச்சிக்கிறோம். பெரிய மலையே நம்ம கிராஸ் பண்ணியாச்சு, கொஞ்சம் லெஃப்ட்டில் வந்துடும், அவ்வளோதான். அவங்களாம் ஓவர்டேக் பண்ணுறாங்க, அது தப்பு பார்த்தீங்களா, பண்ணுறாங்களா? அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் கண் பார்வையில். இப்போ அங்கே டிராஃபிக் நெருங்குதா? நெருங்கிச்சுன்னா பாருங்கள், நெருங்கலாம் அப்படியே போயிடுங்க, அப்படியே போயிடுங்க. சிக்னல் இல்லை, ஓப்பனாக இருக்குது. அப்போ எல்லோரும் போகிறாங்க, நீங்களும் போயிடலாம். முடிஞ்சு போச்சு. அந்த ஆட்டோவுக்கு நல்ல ஆர்டர் கொடுங்க. இந்த பக்கம் பாருங்கள் ஆடியே. ஆ, உள்ள வந்துட்டோம்னா இந்த பக்கம் நம்ம போகணும், அதுக்காக வேண்டி நம்ம ரெடி பண்ணுறோம், வேற வேண்டிய இல்லை. இப்போ இன்னைக்கு கூட ரெண்டு பொண்ணுங்க வந்தாங்க, அவங்க அவங்களுக்கு நல்ல ப்ரெஷர் கொடுத்தேன், ரெண்டு தப்பு பண்ணாங்க, வண்டியை நல்லா கொண்டு போய் உழைச்சிட்டாங்க. அது நடக்கத்தான் செய்யும், ஆனால் இருந்தாலும் நான் வந்து ப்ரெஷர் கொடுத்தேன், நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்கன்னு. அவங்களுக்கு மூஞ்சி அப்செட் ஆச்சு. இப்போ தேர்டு செகண்டு கொடுத்துருங்க, அப்படியே பிரேக்கு செகண்டு, செகண்டுக்கு பிரேக்கு. ஆ, காலை மெதுவாக எடுங்க, அவ்வளோதான். வண்டி போச்சுன்னா எடுங்க, வண்டி போகலன்னா திரும்படி காலை வச்சுக்கோங்க. வண்டி போகுதா? போகுது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நில்லு, நின்று நின்று போங்க. ஆ, இப்போ போங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. அந்த வண்டி வருதா உள்ள? அப்போ நீங்கள் கொஞ்சம் லெஃப்டில் வந்துடுங்க, இப்படி வந்துடுங்க இந்த பக்கம். ஆ ஆ, இப்போ மூணு போட்டு. நேற்று முந்தானத்தை ஒரு ஜென்ஸு, அவருக்கு வந்து ஒரு 35 ஏஜ் இருக்கும். அவருக்கு இதே மாதிரி தான், நல்லா வண்டி ஓட்டுறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு கியரில் கிளச்சை ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்போ பிரேக் தேவைப்படுது, கிளச்சும் தேவைப்படுது, கீர் தேவைப்படல. ஸ்லோவானதான் கீர் தேவை, ஸ்லோ ஆகலை. அப்போ நீங்கள் அதே கீரில் மூவ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அவர் என் மேலே கோவப்பட்டார், கேட்டார், என்னங்க நீங்கள் ரொம்ப கோபமாக சொல்லி கொடுக்குறீங்கன்னு. நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரே ஒரு மிஸ்டேக் தான், வண்டி நல்லா ஓட்டுறீங்க, கிளச்சு ஃபஸ்ட்டு கீரில் எடுக்க தெரில. அப்போ நான் என்ன பண்ணுறது? 10 வாட்டி ஆஃப் பண்ணுறாரு, ஆஃப் பண்ணுறாரு, ஆஃப் பண்ணுறாரு, எடுக்கிறாரு, ஆஃப் பண்ணுறாரு. கடைசி வரைக்கும் அவர் நான் வண்டி மாறிக்கிறேன்ட்டார், நான் வண்டியை மாற்றி விட்டேன். ஆ, அங்கே மாற்றி விட்டேன். இப்போ இண்டிகேட்டர் போட்டு லைன் மாறும்போது கொஞ்சோண்டு பிரேக்கில் தொட்டு பாருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ அந்த வண்டி பிரேக் வரது உள்ளே வரானா? உள்ளே வரணா? நீங்கள் இன்னொரு பிரேக் போடுங்க, இவனுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு எடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ அந்த வண்டி எங்கே போகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் காலடி, முடிஞ்சுதா? ஈஸியான வேலை தான். நமக்கு கஷ்டம்னு சொன்னால் நேரம் போயிடலாம், லெஃப்ட் வேணாலும் நேரம் போயிடும், இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணும், நேரம் போயிடும். இந்த உள்ளே இந்த வண்டி வருதா? அப்போ அந்த பக்கம் பார்க்கணும், இங்கே வரும்போது அங்கே பார்க்கணும். இங்கே வர்றவங்க வந்து எல்போர்ட்லேயும் வருவாங்க, நம்ம அதை அவனை கவனிக்கணும். புரியுதா? அந்த பக்கம் ஏறுனா மூணு ஆகிற மாற்றிக்கணும், அவ்வளோதான், போயிட்டே இருக்கலாம். எல்லாராலையும் வண்டி ஓட்ட முடியும். அவங்கவுங்க தவறை அவங்க உணர்ந்து கரெக்டாக அதை மறுநாளே அந்த தவறை ரெடி பண்ணணும். எதுக்கு டீச்சருங்க வந்து எல்கேஜியில் யூகேஜிலே வந்து பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க, கோவப்படுறாங்க, அடிக்கிறாங்க? அந்த காலத்தில் அடிப்பாங்க கம்பை வச்சு, இப்போலாம் அடித்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் போட்டு விட்றாங்க. அந்த அடிக்கும்போது அந்த மறுநாளை வீட்டில் போயிட்டு அந்த தப்பை ரெடி பண்ணாங்க பொண்ணு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒதுங்கிடுங்க லெஃப்டில், இண்டிகேட்டர் போட்டு கண் பார்வை இங்கே வரணும், இந்த பைக்குக்கு கண் பார்வை வரணும், இங்கே வந்துடுங்க கொஞ்சம் லெஃப்டில். ஆ, ஓகேவா? பைக்கில் வந்தீங்களா? இதில் வந்தீங்களா? நான் ஸ்கூட்டியில தான். ஓகே, அப்போ நேராக போயிடுங்க, நேராக போயிடுங்க. இப்போ என்ன பண்ணலாம்? ஸ்லோ பண்ணி அப்படியே செகண்ட். இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திச்சு வந்துட்டீங்க. மவுண்ட் ரோட்டில் நீங்கள் ஜெமினியிலேருந்து நான் உங்களுக்கு அந்த ஆர்கே ராதாகிருஷ்ணன் ரோடு, அந்த ரோடெலாம் வந்து சாதாரணமாக போக முடியாது. டிராஃபிக் இருக்கோ இல்லையோ பயப்படுவாங்க போகிறதுக்கு, பிரிட்ஜ் இருக்குது அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு கேர், அவ்வளோதான். இது எல்லாத்துக்கும் தேவை அந்த கண்ட்ரோல் தான், ஸ்டேரிங்கு. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்டேரிங்கை மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க,
இப்போ உங்க சொல்லு அது கேக்குது இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அது செய்யுது இல்ல, அது காரணம் நம்ம கண்ட்ரோல் வந்துருச்சு. இப்போ வண்டி பஸ் ஏறிச்சுன்னா கொஞ்சம் பிரேக்ல வைங்க, கொஞ்சம் ஒதுங்கினா போதும், அவ்வளவுதான் போதும். இன்னொரு பஸ் ஏறிச்சுன்னா கொஞ்சம் ஒன்று ஒதுங்கி ஸ்லோ பண்ணிட்டு முடிஞ்சா போயிடுங்க, முடியலன்னா தான் நீங்க ரெண்டாயிரம் எடுக்கணும். இப்போ நாங்கள் நம்மளுக்கே தெரியுது கண் பார்வையில் முடியல. அப்போ ஸ்டேரிங்கை நல்ல கவனமாக வச்சுட்டு கீரையும் எடுத்துகிட்டு ஸ்டேரிங்கை பிடிச்சதுக்கப்புறம் காலை எடுக்கணுமா வேணாமோன்னு யோசிக்கணும். எடுக்க வேணான்னா திரும்ப பழையபடி இன்னொரு கீரை அதே காலில் இன்னொரு கீரை மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் கேப் விடுங்க. இப்போ மேட்டில் நிற்கிறீங்க வண்டி கரெக்டாக, மேட்டில் நிற்கும்போது இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரலை, காலை பிரேக்கில் வச்சுருக்கீங்களே அது போதும். கண்ணாடி பாருங்கள், கிளச்சை மட்டும் லைட்டாக லூஸ் பண்ணி பாருங்கள், கிளச்சை உதறிச்சின்னா பிரேக் எடுங்க, கிளச்சி எடுக்காதுங்க, அவ்வளோதான். புரியுதா? இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எடுக்கிறீங்க, அவ்வளோதான். ஸ்லோப்பில் எடுக்கிறது, இப்போ உங்கள் வீட்டில் ஸ்லோப்பில் வண்டி நிற்கிது அப்படின்னா வண்டி பின்னாடி போகாமல் எடுக்கிறது, சரியா? இப்போ நீங்கள் நான் சொல்ல தெரியல, நீங்களே ஓரமாக சுற்றிடுவீங்க, ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்கள் வந்து அங்கே வரைக்கும் வந்துட்டீங்க. இந்த ஓரமாக பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வண்டி வந்துச்சா, அவ்வளோதான் முடிஞ்சது. இது எவ்வளோ ஸ்பீடில் சுற்றணுன்ற கணக்கு கிடையாது, நீங்கள் மெதுவாகவும் சுற்றிக்கலாம் வேகமாக சுற்றிக்கலாம். ஆனால் வண்டி ஸ்லோவாக இருந்தால் மெதுவாக சுற்றணும், வண்டி ஸ்பீடாக இருந்தால் கொஞ்சம் வேகமாக சுற்றணும். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் லைன் கொஞ்சம் தட்டு தான், அந்த கோடு வந்து நடுவில் வருது, அப்போ கோடு வந்து உள்ளே வரும். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டுக்கு அவ்வளோதான், எதுவும் எடுங்க காலை, என்ன கீர் ஈஸியாக போட்டுடலாம், அந்த கால் எடுக்கிறது இருக்குல்ல கிளச்சு அது மட்டும் மெதுவாக எடுக்கும். கொஞ்சம் ரேஸ் கம்மி பண்ணிவிட்டு ஒரு எதையும் பிடிக்க வேணாம், ஸ்டேரிங்கை மட்டும் அப்படி திருப்பினா போதும். நல்ல ஓடுறீங்க, இதே மாதிரி தான் நான் வந்து எல்லாம் அந்த பொண்ணுங்க ரெண்டு பொண்ணு இருக்குது அந்த சௌகர்பேட்லேருந்து நார்த் இண்டியன்ஸ் வராங்க, அவங்க நல்லா ஓரளவுக்கு ஓட்டாங்க. இன்னும் ரெண்டு பொண்ணு உங்களை மாதிரி தமிழ் ஆளுங்க வராங்க, இன்றைக்கி வந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தேன், அவங்களுக்கு நான் நல்லா கற்றுக் கொடுத்து உங்களை மாதிரி ஒரு வீடியோ போடணும், அதுதான் என்னுடைய எய்ம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்துக்கு இதே லைனில் பிரேக்கு தேவைப்பட்டால் மூணு வைக்கிறது பாருங்கள், வண்டி வருதா அப்போ பிரேக் தேவைப்படுது, ஸ்டேரிங்கை கரெக்டாக வச்சுட்டு மூணு வைக்கிறோம். ஓரமாக போகலாம், இண்டிகேட்டர் போட்டு இந்த கரண்டி பார்த்துங்க, ஓரமாக எவ்வளோ போக முடியுதோ போகணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மூணில் போகுமாங்க போவாங்க, அப்போ அதுக்கு வேலை கிளச்சு பிரேக். இப்போ ரெண்டில் போகுமா போவாது, அப்போ அதுக்கு வேலை அதே கிளச்சு பிரேக். இப்போ ஓரமாக வந்துட்டு கேப்பு கொஞ்சம் கேப் போடும், பஸ்ஸுக்கு நமக்கும் அந்த நம்பர் போர்டு முட்டுற வரைக்கும் கேப் போடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்பர் போர்டு உங்கள் கண் பார்வைக்கு தெரியுதா? ஓகே. இப்போ ஒன்றில் இருக்குது, இந்த அந்த காலைல சொன்னதில்ல ஒரு பொண்ணு டேன் பண்ணின்னு சொல்லிட்டு, ஒரு செவன்த் கிளாஸில் மிஸ் பண்ணின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டேன் பண்ணிச்சு. ஆனால் வண்டி இந்த வண்டி இப்படி ஒதுங்கும் போது ஸ்டேரிங் எடுக்க முடியல, அந்த பொண்ணுக்கு மெதுவாக எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆ, அப்போ என்ன ஆச்சுன்னா டயர் போய் அந்த அந்த கீழில் போய் டயர் அப்படி நின்றுச்சு ஓரமாக. அப்புறம் என்ன பண்ண, திரும்ப ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணேன். இப்போ நீங்கள் சுற்றும் போது ஈஸியாக சுற்றிடலாம் வளைக்கிறதுக்கு, எடுக்கும்போது ரேஸ் பண்ணாமல் மெதுவாக கிளச்சில் எடுக்கணும், மெதுவாக எடுக்கணும். இந்த பாடி வந்து கொஞ்சம் முன்னாடி போய் தான் திருப்பணும். ஆ, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டு வாட்டி திருப்பலாம், ஒன்றரை வாட்டி திருப்பலாம். ஆனால் திருப்பி முடித்தோடனே கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு, இது இது வந்து இது ஓரமாக தட்டாக வருதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதை பார்த்துக்கிட்டே அப்படியே இது நீங்கள் பண்ணணும், புரியுதுங்களா? அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கிட்டாங்க, இது பார்க்கல. நீங்கள் அவங்க அவங்களோட நீங்கள் ரொம்ப மோசமாக இருந்தீங்க ஸ்டார்டிங்கில், ஸ்டார்டிங்கில் எப்படி இது பண்ணீங்க? இப்போ நினச்சிங்களேன் நீங்கள் ஓட்டுவீங்கன்னு சொல்லிட்டு, நானும் நினைக்கல, இப்போ வீடியோ போடலாமா வேணாமா யோசிச்சுருந்தேன். சரி, அங்கே வரைக்கும் போயாச்சு, கூப்பிட்டு வந்துடலான்னு விட்டேன், அதான் வேற ஒன்றும் கிடையாது.
சரிங்களா? சார் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே கன்ஃபர்மேஷன் வாங்க, நீங்க லைசென்ஸ் போட்டுருங்க, போட்டு கூட நீ அப்புறமா கூட கிளாஸ் வரலாம். ஓகே. இவ்வளவு வண்டி ஓட்டுறீங்க, அவங்க கேட்க மாட்டாங்களா சார்? 20 முடிச்சிட்டீங்களா அப்படிலாம் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. 30 டேஸ் உங்களுக்கு ஃபினிஷ் ஆச்சுன்னா அந்த மூணு கிளாஸ் பெண்டிங் இருக்குன்னா அந்த மூணு கிளாஸ் நீங்க வந்து ஒரு கிளாஸ் மட்டும் வரது, ரிவர்ஸ் மட்டும் எப்படி? அந்த ரிவர்ஸ் மட்டும் ஒரு கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். சரியா? இப்போ கூட நான் ரிவர்ஸ் அப்படியே சொல்லி கொடுத்துட்டேன். இதே இல்ல, கிளட்ச் போடுங்க, செப்பலை கழட்டுங்க, பெல்ட் போடுங்க. இதே வீடியோவில் சிஸ்டர் வந்து ரிவர்ஸ் கேட்டாங்க, அவங்க கிளாஸ் முடிகிறாங்க. இப்போ ரிவர்ஸ் சொல்கிறாங்க, அவங்களுக்கு கிளச்சை புஷ் பண்ணுங்கள், புஷ் பண்ணிட்டு அந்த காலை வந்து செப்பலை பின்னாடி தள்ளிக்கோங்க. அந்த ரேஸில் மோஸ்ட்லி ரிவர்ஸ்க்கு ரேஸ் வேலை இருக்காது, மேட்டில் தான் ரேஸ்க்கு வேலை இருக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட் ரோட்டில் பின்னாடி முன்னாடி போனோம்னா நம்ம பிரேக்கில் மேலே வச்சுட்டு சும்மா ஜஸ்ட் வச்சுக்கிட்டு கிளச்சை பிடிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் ரிவர்ஸ் கீருக்கு வந்து ஃபஸ்ட்டு கீருக்கு எப்படி இந்த பக்கம் ஒதுங்குவீங்களா, ரிவர்ஸ் கீருக்கு அந்த பக்கம் ஒதுங்க, அந்த பக்கம் நியூட்ரல் பண்ணிக்கோங்க. நியூட்ரல் பண்ணிட்டு ரிவர்ஸ் கீர் இப்போ தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஃபிஃப்த்து கீரும் ரிவர்ஸ் கீரும் உங்களுக்கு தெரியாது. பிடிங்க அதை, கையை இப்படி இல்லைங்க, கிராஸாக இல்லை, நேராக, ஆ அவ்வளோதான். அப்படி எடுத்துகிட்டு பிடிச்சிக்கிட்டல, இப்போ லைட்டாக கீழே அமுக்கும் போது ஒரு சவுண்டு வரும், சவுண்டு வருதான் பாருங்க. வந்துச்சா? இதுதான் ரிவர்ஸ், இந்த சவுண்டு வந்தோடனே ரிவர்ஸ். இப்போ நீங்கள் இந்த ஹேண்ட் பிரேக் கீழே இருக்கு, கால் உள்ள கீழ் பகுதி முட்டியை வந்து கீழே வச்சுக்கோங்க, மேல் பகுதி விரலை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ, இதை பார்த்துட்டு இதை இது முன்பக்கம் பார்த்துட்டு பின்பக்கம் பார்த்துக்கோங்க. கரண்டியை அந்த காலை கீழே வச்சுருந்தீங்களே, அந்த விரலை மட்டும் ரெண்டு பக்கம் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டுக்கு இருக்க லைட்டாக தூக்குங்களா? ஆ இது ஓகே தான், இதுக்கு மேலே தூக்க வேணாம், இதுக்கு மேலே உள்ள அமுக்குங்க. ஆ நின்றோம், வண்டி அசைறது கனடில தெரியும் உங்களுக்கு, இதுக்கு மேல பண்ணாம அப்படியே போயிட்டே இருக்கலாம். யாரும் வந்தா கிளட்சை பிடிச்சி தான் பிரேக் பிடிக்கும். சரிங்களா? இப்போ முன்னாடி போதா, மேல் பின்னாடி பள்ளம் இருக்குது, அதனால போகுது. பள்ளம் இருக்கும்போது கிளட்சை கொஞ்சம் மேலே தூக்கலாம், அவ்வளோதான். சரியா? அப்போ பள்ளத்தில் அது பின்னாடி தான் போகும், முன்னாடி போகாது. இப்போ லெஃப்ட் பாருங்கள், லெஃப்ட் கொஞ்சம் பாருங்கள், காலை எடுங்க. ரைட்டு கொஞ்சம் பாருங்கள், காலை எடுங்க. திரும்ப காலை உள்ள வைங்க, திரும்ப காலை உள்ள வைங்க. திரும்ப லெஃப்ட்டு கொஞ்சம் பாருங்கள், காலை கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்குங்க கொஞ்சம். ஆ ஓகே தான், பாருங்கள் ரெடி ஆகுது. இப்போ அந்த பக்கம் பாருங்கள், காலை கொஞ்சம் உள்ளே வேணால் தள்ளிக்கங்க, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், காலை தூக்கும்போது பிரேக் மட்டும் அணைக்கக்கூடாது, லைட்டாக முன்னாடி போதா, மேடு மேடு இருக்குது, அப்போ காலை கொஞ்சம் மேலே, ஆ அவ்வளோதான். இப்போ ஓகே, அவ்வளோதான். முன்னாடி பாருங்கள், யார் வந்தால் கிளச்சை ஒரு கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு பிரேக் அடிங்க, அவ்வளோதான். திரும்ப கொஞ்சம் யாரும் வரல, ஆனால் பின்னாடி மேடு இருக்குது, கிளச்சை கொஞ்சம் மேலே தூக்கிறதுக்கு அப்புறம் தான் பிரேக் எடுக்கணும். ஆ ஓகே ஓகே ஓகேயா, அவ்வளோதான். இப்போ விட்டுங்க, இப்போ ஃபஸ்ட்டு கீர் திரும்ப போடுங்க, நடுவில் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு கீர் லூஸ் பண்ணால் வந்துடும் ஃபஸ்ட்டு. ஆ இப்போ நார்மலாக லைட்டாக அப்படி லைட்டாக, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கீருக்கு எப்படி கிளச்சை எடுக்கிறீங்களா, ரிவர்ஸ் கீருக்கு அதே கிளச் தான். கொஞ்சம் இப்போ நிறுத்திட்டீங்க, இப்போ நடுவில் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு கீருக்கு இந்த பக்கம் எடுக்கிற மாதிரி ரிவர்ஸ்க்கு அந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டு கொஞ்சமாக தூக்கினா சவுண்டு வரும். வந்துச்சா? வந்துச்சு. இப்போ பள்ளம் இருக்கனால முன்னாடி போகுது, பள்ளம் இருக்கும்போது நான் சொன்னேன் கிளச்சை கொஞ்சம், ஆ அவ்வளோதான். அப்போ நின்றோம், ஸ்பீடாக இருந்துக்கு இருக்கா, ஸ்பீடாக இருக்கு பாருங்க. அப்போ கிளச்சை லைட்டாக ஒரு நுனி அளவு உள்ளே தள்ளிக்க, நின்றோம் வண்டி. திரும்ப லைட்டாக அந்த நுனியிலேருந்து மேலே தூக்குங்க, அணிக்க விடு, நிற்குதா? இது வீக்கான கிளச்சினால உங்களுக்கு நிப்பாட்டி நிப்பாட்டி எடுக்க வேண்டியது. இதே உங்களுக்கு கிளச் நல்லா இருக்குது, புது வண்டியாக இருக்குன்னா நீங்கள் இவ்வளோ வேலைலாம் பார்க்க தேவையில்லை. நீங்கள் கிளச்சை லைட்டாக எடுத்தாலும் வண்டி போயிட்டே இருக்கும், அதிகமாக எடுத்தாலும் வண்டி போயிட்டே இருக்கும், வண்டி ஆஃப் ஆகாது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சுத்தமாக வண்டி ஆஃப் ஆகாது. இது கொஞ்சம் வீக்காக இருக்கனால கரெக்டான மேலே வரும்போது ஆஃப் ஆகிடுது. சரிங்களா? இப்போ லைட்டை தூக்கி போகிறேன்,
பாருங்க, தூக்கும் போது தெரியுதா உங்களுக்கு? அப்படியே நிறுத்தி பாருங்க, அவ்வளோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க, அவ்வளோங்க. அதே மாதிரி எப்படி தூக்குனீங்களோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கியர் லைட்டாக கண்டி பார்த்தாலே தெரிஞ்சிடும் அசைவு. அந்த அசைவு நமக்கு ஓகே தான். நிறைய பேர் இதில் தான் ஆஃப் பண்ணுறாங்க. என்ன தான் கிளச்சு வீக்காக இருந்தால் கூட நீங்கள் கிளச்சு பிடிஞ்சி பாடுங்க. ஒருத்தர் வந்தார் சார், சொன்னால் 35 வயசு அவர். அவர் நல்லா வண்டி ஓட்டுறாரு, ஆனால் ஃபர்ஸ்ட் கியரில் கிளச் எடுக்கும்போது ஆஃப் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கியர் இதே வண்டியில் ஃபஸ்ட் கியர் போடுறீங்க, போடுங்க. அவர் ஆஃப் பண்ணார்ல சொன்னல, அந்த ஆஃப் பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட் கியரில் எப்படி மூவ் பண்ணுவீங்க? கண்ணாடி பார்ப்பீங்க, கண்ணாடி லைட்டாக ஒரு ஷேக் கொடுக்கும்போது அந்த கிளச்சை கரெக்டாக அந்த இடத்துல பிடிச்சிங்கன்னா ஆஃப் ஆகாது வண்டி. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கிளச்சை அந்த இடத்துல பிடிக்காம கண்ணாடி ஷேக் ஆகும்போது எடுத்துடுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆஃப் ஆயிடுது. அதே மாதிரி ஒரு 10 வாட்டி பண்ணும்போது நமக்கு ஒரு ட்ரெயினர் கோபம் வருமா வராது? ஒரு விஷயம் நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு, அதில் தான் அவர் கொஞ்சம் கோவப்பட்டான் வந்தார், சரிங்களா? இப்போ நிற்கிது வண்டி, லைட்டாக மூவ் பண்ணணும். நீங்கள் எதையும் பார்க்க தேவையில்லை, முன்னாடி பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த கண்ணாடி இருக்குல்ல, கண்ணாடி அப்படியே பார்க்கும்போது கண் பார்வை அப்படியே கண் பார்வை அப்படி அசையும் உங்களுக்கு, அவ்வளோதான். வீக்கான கிளச்சை இப்படி தான் எடுக்கணும். நல்ல கிளச்சாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், எதையும் பார்க்க தேவையில்லை, நீங்கள் காலை நார்மலாக எடுத்தாலே போயிடும், புரியுதுங்களா? ஏன்னா நிறைய வீடியோலாம் கிளச்சில் நிறைய பேர் ஆஃப் பண்ணுறதுல வீடியோ இருக்குது. காரணம் கிளச்சு கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு, நிறைய பேர் ஓட்டி 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 என்ன ஆகும், நிறைய பேர் காலை வச்சுட்டு வச்சுட்டு ஓட்டுவாங்க ரன்னிங்கில், இப்போ போய்கிட்டே இருப்பாங்க, காலை வச்சுருவாங்க அதில். அது என்ன ஆகுனா நமக்கு தெரியாது, சவுண்டு ஒன்றும் வராது. அது என்ன ஆகுனா கிளச்சும் ஆக்சிலேட்டர் பவரும் ரெண்டு ஒன்று சேர்ந்து உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகி அந்த கிளச்சு பிளேட்டுங்கிறது வீக் ஆகிடும். வீக் ஆகும்போது கிளச்சு வந்து இப்படி உதற ஆரம்பிக்கும். சம்டைம் தாத்தா அந்த இன்னொரு வண்டி தாத்தா வண்டி ஓட்டி ஓகே உதறும் அப்படி பார்த்துருக்கீங்களா? அதான் ரீசன், கிளச்சுங்கிறது அதுதான், வேற ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா?